இரு நெறியாவது சித்த சித்தன்றே பெருநெறியாய பீரானை நினைந்து குருநெறியாம் ஜீவ மானெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் மோதுமே. வாழ்க வளமுடன். அடுத்து திருநெறியாவது சித்த சித்து சித்த சித்தன்றி திருநெறியாவது சித்த சித்தன்றி பெருநெறியாய பிராணை நிறை நினைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. வாழ்க வளமுடன். இது மிக அருமையான பாடல். உங்களுக்கு சித்துக்களும் மனசு கண்ட்ரோலுக்கு வர்றதோ நமக்கு சித்துக்கள் பலவும் சக்திகளும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பாடலில் அதற்கான வழிகள் மிக தெளிவாக கூறியிருக்காரு. அதை நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன். வரிசையாக படிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு புரியாது. அதனால இந்த வரிகளில் சில நம்ம வந்து எப்பவுமே பாடல்களை அப்படியே தான் பாடும். ஆனால் அந்த வரிகள் வந்து இலக்கண சுத்தம் அப்படிங்கிற காரணத்திற்காக வரிகள் மேல் முதல் வரி இரண்டாவது வரி மூன்றாவது வரி நாலாவது வரியில் அந்த வரிகளை மேலே கீழே மாற்றி போடும்போது தெளிவாக விளங்கிடும் ஆச்சுங்களா. அதுக்கு நமக்கு தெளிவாக விளங்குறதுக்காக அந்த வரிகளை மட்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாலாவது வரியும் முதல் எடுத்து சொல்கிறேன். அப்போ கடைசியில் நாலாவது வரியில் பாருங்க, ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. அது என்ன, ஒரு நெறி ஒன்றாக வேதங்களின் அந்தம் எல்லாம் சொல்லும் ஆச்சுங்களா. வேத அந்தம் வேதங்களின் முடிவுகள் சொல்லுவது என்ன அப்படின்னா உலகில் உள்ள அனைத்து வேதங்கள் உலகில்னா உலகில் நம் பாரத தேசத்தில் இருக்கிறது தான் வேதங்களாக இருந்துச்சு ஆச்சுங்களா. அதை காப்பி பண்ணி அதில் உள்ள விஷயம் சாரங்களை எடுத்துக்கொண்டு உலகில் பல வேதங்கள் எல்லாம் தோன்றி இருக்கு. அப்போது நம்ம வந்து நான் பொதுவாக சொல்லும்போது நம் பாரத ஞானிகளால் உருவாக்கப்பட்ட நம் தேசத்தில் உருவான விஷயங்களை ஒரு குறிப்பை எடுத்துக்குவாங்க. மற்ற விஷயங்களையும் இது கூட நீங்கள் ஒப்பிட்டு கொள்ளலாம் ஆச்சுங்களா. எதுவும் உயர்வு தாழ்வு இல்லை. பட் வந்து ஞானம் என்பதே தோன்றிய தேசம் நம்ம தேசம்தான். அதனால இதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமை. அது என்ன, வேதங்களின் முடிவுகள் எல்லாம் சொல்லும் விஷயம் என்னன்னா ஒரே நெறி தான் ஆச்சுங்களா. அதுவும் எல்லாம் ஒன்றாக செல்லும் அந்த ஒரே நெறி தான் வேதாந்தமே சொல்லுது ஆச்சுங்களா. அப்போது அதை நாலாவது வரியில் சொல்கிறாரு. அது என்ன ஒரு நெறி, அது என்ன அந்த ஒரு நெறி, அது என்ன எல்லாம் ஒன்றா எல்லாமே ஒன்றாகிறதுக்கு வேதங்களின் முடிவுகள் சொல்கிற ஒரே ஒரு பாதை என்ன அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வரியே நான் எடுத்து சொல்கிறேன். பெருநெறியாய பிராணனை நினைந்து ஆச்சுங்களா. பிராணை நினைந்து பெருநெறியாய பிராணன், அது என்னன்னா பிரான் பிராணா இறைவன் சொல்லுவாங்க. பிராணன் அப்படின்னா இறைவன், அந்த நம்முடைய பிராணன்னா உயிர்னு சொல்லுவாங்க, பிராணா இறைவன் சொல்லுவாங்க. பிராணனுக்குள்ளாக உறைவது அந்த பிரான் ஆச்சுங்களா. அப்போது நம்முடைய உயிரின் உள்ளாக உறைவது அந்த இறைவன் ஆச்சுங்களா. அப்போது பெருநெறியாய பிராணை நினைந்து, அப்போது நம்முடைய பிராணனுக்குள் உறையும் பிராணை நினையணும் நினைக்கணும். அது எப்படி நினைக்கிறது அப்படின்னா பெரிய நெறி பெரிய பாதை, சாதாரண பாதை கிடையாது. நம்ம ஒன்று இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே தோன்றாத காலத்து ஒன்றுமே இல்லாத காலத்து தி பியூர் எம்டினஸ்ல ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்ன ஒன்றுமே இல்லை, இது எதுவுமே தோன்றலைன்னு வைங்கள, எல்லாமே தோன்றி மறையுது தோன்றி மறையுது நம்ம கண்படவே. அப்போது ஒன்றுமே இல்லாத இடத்துல உயிர் பஞ்சபூதங்கள் வருது, அடுத்து வின் வாகாயம் வருது, வின் வருது, அப்புறம் காற்று வருது, நெருப்பு வருது, பஞ்சபூதங்களும் வருது. அடுத்தது ஒரு ஒரு உயிர்களாக தோன்றி வருது. அப்போது ஒரு ஒரு உயிர்களாக தோன்றி வந்து ஆடு மாடுகள் வரை அஞ்சறி வரைக்கு வந்து அடுத்ததாக மனிதனும் வந்து மனிதன் வந்த பிறகு மனிதன் உண்ணும் உணவு மனிதன் அடுத்தடுத்து சந்ததிகளாக உருவாகிட்டே வரான். அப்போ அடுத்தடுத்து சந்ததிகள் எதனால் உருவாகிட்டே வருது, உயிர் உயிரணுக்கள் நம் உண்ணும் உணவெல்லாம் விதைகளாக உயிரணுக்களாக மாறும்போது அப்போ அந்த உயிரணுக்கள் தான் அடுத்து ஆண் பெண் இணைவின் மூலமாக அடுத்தடுத்த உயிர்களை குழந்தையாக குழந்தையாக குழந்தையாகன்னு எத்தனையோ தலைமுறை உருவாகி உருவாகி இன்னைக்கு நம்முடைய உயிர் அணுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே சிவமாகவே இருக்குது அப்படிங்கிற திருமூலர் சொல்கிறார். அப்போது பிராணன் வந்து நம்முடைய பிராணனாக பிரான் வந்து ஐக்கியமான இந்த பெரு நெறியை நினைந்து புரிந்து கொள்ளுங்கள், நம் ஒட்டுமொத்த பிரபஞ்ச படைப்பின் உச்சகட்ட ஜீவராசியான மனிதனின் உச்சகட்ட வெளிப்பாடாகிய
நம்முடைய உயிர் அணுக்களுக்குள்ளாக பிராணனுக்குள்ளாக அந்த பிராணன் பிராண் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். அப்போ பெருநெறியாகிய அந்த பிராணை நினைந்து புரிஞ்சுக்கோங்க, தி வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. இது எத்தனாயிரம் கோடான 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 கோடி வருஷங்களின் அதிசயம் இது, ஆச்சுங்களா? பெருநெறியாகிய பிராணை நினைந்து. அடுத்ததாக மூன்றாவது வரி வரேன். குரு நெறியாம் சிவமாம் நெறி கூறும், ஆச்சுங்களா? குரு நெறி, குரு குரு நெறினா என்ன? குருனா கருணை என்ன? கா தமிழ் மொழி அவ்வளோ அழகுங்க, அவ்வளவு அந்த எழுத்து நீங்கள் எழுதினீங்கனாலே இறைநிலையை உணர்ந்து கொள்ளலாம், அவ்வளவு அழகு. க ரு கரு, கரு இருக்கு இல்லைங்களா? கரு நம்முடைய மூலாதார சக்கரத்தில் இருக்கு. கான்னு எழுதுறோம். அடுத்தது காவு கு, கூவா மாத்துங்க. கா சுத்தி மேலே ஒரு கூ, கரெக்டுங்களா? அந்த எழுத்து பாருங்க, கான்னு எழுதிட்டு அடுத்து கூ அப்படின்னு குரு, ஆச்சுங்களா? கருன்னு எழுதுங்க, குருன்னு எழுதுங்க. கருன்னு எழுதுகிற இடத்துக்கு பக்கத்தில் குருன்னு எழுதுங்க. கருவுக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, கரு அப்படிங்கிறது கா அப்படிங்கிறது அப்படியே கீழேயே வந்து முடிஞ்சிடும் கா எழுதும்போது. அடுத்து கூ அப்படின்னு எழுதும்போது கூங்கிறது சுழிச்சு மேலே வந்து நிற்கும். அப்போது கருநெறி அப்படிங்கிறது வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளில் சிற்றின்ப சிற்றின்ப செயல்பாடுகளுக்குள்ளாக, இனப்பெருக்க செயல்பாடுகளுக்குள்ளாக கருவாக இருக்குது. அதே குரு நெறிங்கும் போது அந்த கூ போடும்போது மேலே சுழிச்சு வந்து குரு நெறியில நம்முடைய ஆற்றல் சிற்றின்பத்துக்குள்ளாக விரயமாகாமல் சுழித்து மேலெழும்பி துரிய நிலைக்குள் கொண்டு வந்து குரு நெறி, ஆச்சுங்களா? கரு நெறியில் இல்லாமல் குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும், ஆச்சுங்களா? அப்போ அதுதான் ஈசனோடு சிவமாம் நெறியில் கூடும் திருநெறி. முதல் வரி வந்துட்டார், இப்போதான் முதல் வரிக்கு வர. திருநெறி யாவது திருநெறி, இது போல நாம் திரு இறைவனின் பாதையில் செல்லும் போது என்னவாகுது? மனசு சித்தம் கண்ட்ரோலுக்கு வருது. சித்தன்றே சித்தர்களாகவும் மாற முடியும். அது சித்துக்கள் யாவும் கூடி வரும் எப்போ? இந்த எளிமையான பாதை. அப்போ இறைவன் எங்கிருந்து வராருங்க? வேதங்களின் முடிவெல்லாம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒரே நெறி, ஒன்று தான். ஒன்றாக வேதங்களின் முடிவுகள் சொல்லுவது கடைசியாக வந்த நம்முடைய உயிர் ஆற்றல் பிறவியின் உச்சகட்டமான நம்முடைய பிராணனை நமக்குள்ளாக மேல்நிலையில் குரு நெறியாக மாற்றி செல்லும் போது சித்துக்களும் சித்த நிலையும் சித்துக்களும் எல்லாம் கைகூடிவர். ஏன் இருக்கும் யோகிகள் உயர்ந்தவர்களா சித்தர்களை நம்ம சொல்றோம்? ஏன் அவங்க அதற்கும் அவர்கள் சித்துக்களை அடைந்தார்கள் நீ ஏன் சொல்றது? எக்ஸ்ட்ரீமா சித்தர்களை சொல்றோம், சித்தர்கள் அடைந்த எக்ஸ்ட்ரீமா சித்துக்களை சொல்றோம், அவங்கள அடைந்தது மரணமற்ற வாழ்வுன்னு சொல்றோம். ஒட்டுமொத்தத்தையும் மிக தெளிவா எப்படி அழகா இந்த நாலு வரையில் சொல்றோம். வேதங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கு, வேதங்களின் முடிவுக்கு அப்புறம்தான் நம்முடைய பிராணனுக்கான தெளிவான பாதைக்குள்ள வந்து அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்றோம், தி ஹையஸ்ட் ஸ்டேஜ், அடுத்தது இறைநிலை அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம வந்து கோடான கோடி மனிதர்கள்ல ஒரு சிலர் தான் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இதுல விந்து ஜெயம் பயிற்சி கிடைக்கப்பட்டவர்கள். மிக உச்சகட்ட இறைவனுக்கு நெருங்கிட்டாங்க. அடுத்ததாக குண்டலினி தீட்சை வாங்கி கொண்டு தவமாற்றி கொண்டு இருப்பவர்கள் இறைவனாகவே இருக்கின்றார்கள், சிவமாகவே இருக்கின்றார்கள், வித்தியாசமே கிடையாது. இதில் நிலை நிறுத்தி கொண்டு சில வருடங்கள் 10 வருடம் 12 வருடம் நம்மால் செல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படிப்பா? நாகப்பாம்புக்கு மேலே நாகமணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்களின் பொற்காலம் திரும்பவும் இந்த பூமியில் உற்பத்தி ஆகும். இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் சித்தர்களாக மாறணும்னு நான் எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிற. வேதங்களின் முடிவுகளிலிருந்து தான் நம்முடைய பாதையே துவங்குதுங்க, புரிஞ்சுதுங்களா? வேதங்களெல்லாம் முடிந்த பிறகுதான் நம்முடைய பாதை ஸ்டெப்பே தொடங்குது. திருமூலர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு, நமக்காக வந்து சொல்லிட்டு இருக்காரு. இறைவா இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நான் திரும்பவும் இந்த பாடலை படிக்கிறேன். திருநெறியாவது சித்த சித்தன்றி பெருநெறியாய பிராணை நினைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். திருநெறியாவது சித்த சித்தன்றி பெருநெறியாய பிராணை நினைந்து குரு நெறியாம் ஜீவ மாநெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் மோதுமே.